இந்த வாட்டி தீபாவளி பார்த்தீங்களா, அப்போ நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கோமா, அப்போ வந்து தீபாவளிக்கு நம்ம வீட்டில் வந்து ட்ரெஸ்லாம் கொடுத்துடுவாங்களாம்ல, அதனால எங்கள் வீட்டில் வந்து எனக்கு ட்ரெஸ்ஸெலாம் எடுத்தாங்க, சும்மா கொஞ்சம் சும்மா ட்ரெஸ்ஸு, அப்போ ஸ்நாக்ஸ்லாம் எங்கள் அம்மா செஞ்சாங்களாம். அப்போ செஞ்சுட்டு எனக்கு கொடுத்து விடுதேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் சரி ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தேன். வாங்க நம்ம என்னெல்லாம் தந்திருக்காங்கன்னு பார்ப்போம். நம்ம ஊர் அசோகா கட்டப்பையில் அழகாக அன்னைக்கு சுற்றி கொடுத்துட்டு போயிருக்கான். என்ன பாசம் பார்த்தீங்களா நம்ம மேலே. இதுதான் மக்களே, நீங்கள் எல்லோரும் வந்து எனக்கு சம்பாதிச்சு பண்ணி கொடுத்த அந்த 1 லேக் வந்ததும் கொடுத்த சில்வர் ப்ளே பட்டன், இவன் 1 மில்லியன் வந்ததும் நம்மளுக்கு வந்து கோல்டு ப்ளே பட்டன் வந்துடும். ஸோ நம்ம கோல்டு ப்ளே பட்டனுக்காக வெயிட் பண்ணலாம். இந்த சில்வர் ப்ளே பட்டனுக்காக தான் எங்கள் அம்மாட்ட யாத்தையாக கொடுத்து விடுங்கன்னு சொன்னேன். பக்கத்து ஊர் அண்ணனா போச்சுட்டு எங்கள் அம்மா வீட்டில் என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் கொடுத்து விட்டாச்சு. லாஸ்ட் டைம் நாங்கள் ஃப்ளைட்டில் வரும்போது எங்கள் மாமியார் வீட்டில் கொடுத்து விட்ட எல்லா திங்ஸையும் எங்கள் ஃப்ளைட்டுக்கு கொண்டு வீட்டுக்கே கொண்டு வரல, கத்தார் கொண்டே வரல. அப்படியே வந்து வெயிட் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு காரில் ஸ்டே வந்துட்டேன். அதனால எங்கள் வீட்டில் வந்து பார்த்துட்டே இருந்தாங்க, யாராவது வருவாங்க அவங்கக்கிட்ட கொடுத்துடலான்னு பார்த்தாங்க. எனக்கு கொஞ்சம் கிளைண்ட் மீட்டிங்ஸ்னால நான் வந்து அடிக்கடி இந்தியா போயிட்டு வந்தேன். இனிமேல் வந்துட்டு 6 மாதம் இல்லைன்னா 1 வருஷம் கழித்து தான் எங்கள் வீட்டுக்கு அனுப்புவேன் அப்படின்னு என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க. அதனால ஒரு 6 மாதத்துக்கோ 1 வருஷத்துக்கோ கழிச்சு தான் நம்ம இந்தியா போக முடியும். நம்மளுக்கு அடிக்கடி சளி பிடிக்கும், காய்ச்சல் வரும், கிளைமேட் சேஞ்ச் ஆகுதுல்ல, அதுக்காக வந்திருக்கு. ஆனால் இது எங்கள் வீட்டில் உள்ளது இல்லைங்க, இது எங்கள் மாமியார் வீட்டில் உள்ளது. நூல்கண்டு. இந்த நூல்கண்டுலாம் எதுக்காக வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பெரிய டெய்லருங்க. நான் 10ஆம் கிளாஸ் படித்தப்போவே எங்கள் அம்மா வந்துட்டு டெய்லரிங் கிளாஸ் அனுப்பிட்டாங்க. நான் சின்ன வயசுலேருந்து ஒவ்வொரு கிளாஸ் ஒவ்வொரு லீவில் ஏதாவது ஒன்று படிச்சிருவேன். அப்படி படித்ததுனால நான் ஒரு டெய்லர்னு ஒரு நாள் ஒரு கதை விட்டேன்னா, அதை நம்பி என் வீட்டுக்கார் வந்து ஒரு புது டெய்லரிங் மிஷின் வாங்கி வீட்டில் வச்சிட்டாரு. எல்லாத்துக்கும் தெரியும் நான் ஒரு பெரிய சோம்பேறி பிள்ளை, அதனால ரொம்ப வேலை பார்க்க மாட்டேன் அப்படின்ட்டு. அப்புறம் வந்து ஹோம் டூர் வந்து இன்னும் கொஞ்ச நாளில் போட்டு காட்டுறேன். ஹோம் கொஞ்சம் செட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கத்தாரில் வந்து வீட்டு வாடகை மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு 1 லட்சத்துக்கு மேலே, அப்புறம் நம்ம வந்து 50,000, 60,000, 70,000 இப்படியெல்லாம் தான் வீட்டு வாடகை இருக்கும். ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னடா இது, நீங்கள் ரொம்ப நாளாக வீடியோவே போட மாட்டேங்க, எங்கே போகிறீங்க, எங்கே வாரீங்க, திடீர்னு இந்தியாவில் இருக்கீங்க, திடீர்னு கத்தார் போகிறீங்க, எங்கே தான் இருக்கீங்க அப்படின்னு நிறையா பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. நான் வந்து கத்தாரில் தான் செட்டில் ஆகணும், ஏன்னா என் ஹஸ்பண்ட் இங்கே தான் இருக்காங்க. அதனால் எனக்கு கொஞ்சம் கிளைண்ட் மீட்டிங்ஸ்னால நான் வந்து அடிக்கடி இந்தியா போயிட்டு வந்தேன். இனிமேல் வந்துட்டு 6 மாதம் இல்லைன்னா 1 வருஷம் கழித்து தான் எங்கள் வீட்டுக்கு அனுப்புவேன் அப்படின்னு என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க. அதனால ஒரு 6 மாதத்துக்கோ 1 வருஷத்துக்கோ கழிச்சு தான் நம்ம இந்தியா போக முடியும். இந்த வாட்டி தீபாவளி பார்த்தீங்களா, அப்போ நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கோமா, அப்போ வந்து தீபாவளிக்கு நம்ம வீட்டில் வந்து ட்ரெஸ்லாம் கொடுத்துடுவாங்களாம்ல, அதனால எங்கள் வீட்டில் வந்து எனக்கு ட்ரெஸ்ஸெலாம் எடுத்தாங்க, சும்மா ட்ரெஸ்ஸு, அப்போ ஸ்நாக்ஸ்லாம் எங்கள் அம்மா செஞ்சாங்களாம். அப்போ செஞ்சுட்டு எனக்கு கொடுத்து விடுதேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் சரி ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தேன். லாஸ்ட் டைம் நாங்கள் ஃப்ளைட்டில் வரும்போது எங்கள் மாமியார் வீட்டில் கொடுத்து விட்ட எல்லா திங்ஸையும் எங்கள் ஃப்ளைட்டுக்கு கொண்டு வீட்டுக்கே கொண்டு வரல, கத்தார் கொண்டே வரல. அப்படியே வந்து வெயிட் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு காரில் ஸ்டே வந்துட்டேன். அதனால எங்கள் வீட்டில் வந்து பார்த்துட்டே இருந்தாங்க, யாராவது வருவாங்க அவங்கக்கிட்ட கொடுத்துடலான்னு பார்த்தாங்க. கடைசி வரை எங்கள் மாமியார் வீட்டு பொருட்கள் எதுவும் கொடுத்து விட்ற மாதிரி இல்லை, ஏன்னா நான் இங்கே வந்து இப்போ 1 மாதம் தாண்டிருச்சு. ஸோ அவங்க வாங்கி கொடுத்த ஸ்வீட்ஸ் எல்லாம் கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் வந்துட்டு எங்கள் அம்மா வந்து துறை போட்டுட்டாங்க. வேறு என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இப்போ எங்கள் அம்மாட்ட வந்து, இப்போ நாங்கள் இங்கே இருக்கோம்ல, அதனால் எங்கள் அம்மா ட்ரெஸ்லாம் கொடுத்து ஒன்றும் கொஞ்சம் ஸ்வீட்லாம் செஞ்சு தரேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்துட்டு, எங்கள் அம்மா கொஞ்சம் நல்லா தான் பேக் பண்ணி ஒரு அட்டை பெட்டில் கொடுத்துருக்காங்க. அது எங்கள் ஊருக்கு பக்கத்தூர்லேருந்து நம்ம காலேஜ் எங்கள் காலேஜ் படித்த அண்ணன் சீனியர் அண்ணன் வந்துட்டு இங்கே கத்தாரில் வேலை பார்க்காங்க 4 வருஷம். அப்போ அவங்க அல்கூரில் இருக்காங்களா, அப்போ அவங்களுக்கு வந்துட்டு எப்படின்னா அவங்க கேம்பில் வந்துட்டு வெளியே விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவன் வேறு ஒரு கேம்பில் இருக்க பையன்ட்டு கொடுத்துட்டு போகிறேன் வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நம்ம அசோகா கம்பு பையில் வச்சு கெட்டி நல்ல கவரெல்லாம் போட்டு கெட்டி அவங்க கையில் கொடுத்துட்டு போயிட்டாங்க. நான் நேற்று தான் போய் வாங்கிட்டு வந்தேன், வெள்ளிக்கிழமை லீவில் அப்போ தான் போய் வாங்கிட்டு வந்தேன். எங்கள் அம்மா என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். அப்புறம் முக்கியமான விஷயம் வந்து, எங்கள் அம்மா கொடுத்தது மட்டும் அதுக்காண்டி மட்டும் தீபாவளி திங்ஸுக்காக மட்டும் கொடுக்கலை. நான் வந்து இனிமேல் வந்து கத்தாரில் தானே வாழணும், அதனால் வாழ்கிறதுக்காக நான் தான் வந்து என் சேனலோட சில்வர் ப்ளே பட்டன் வந்து கேட்டிருந்தேன். எப்படியும் நம்ம சேனலில் வந்து இப்போ 995,000 வந்தாச்சு, இன்னொரு 5,000 வந்தால் கோல்டு ப்ளே பட்டன் வந்துடும். அப்போ நான் எங்கள் வீட்டில் சொன்னேன், சரி கோல்டு ப்ளே பட்டன் வந்தப்பறம் நீ சேர்த்து கொடுத்து விடுங்க அப்படின்ட்டு. அப்புறம் அடுத்த ஆள் எப்போ வருவாங்கன்னு நமக்கு தெரியாதுல்ல, அப்போ நான் இன்ஸ்டாவில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், யாராவது கத்தாரிலேருந்து இந்தியா வாரீங்களா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு.
அது என்னென்னா, சரி யாராவது வந்தாங்கன்னா எங்கள் அம்மா சில்வர் ப்ளே பட்டன் மட்டும்தான் கொடுத்துட்ருப்பாங்க. இது எங்கள் காலேஜ் என்ன பார்த்தீங்களா, அவன் வேறு சொல்லிட்டான் ஒரு 5 கிலோ இருந்தாலும் பரவாயில்ல கொடுத்து விடு நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான். அதனால எங்கள் வீட்டில் வந்து நல்லா சர்றா மாதிரியாக வந்து நிறைய கொடுத்துட்ருக்காங்க. அவன் வந்து முறுக்கெலாம் வந்து உடஞ்சி தான் வந்துச்சு அப்படி சொன்னான். சரி பரவாயில்ல, முறுக்கு உடச்சி தானே சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டேன். வேறு அப்படியே நிறைய ட்ரெஸ்ஸு நிறையா இருக்காது, கொஞ்சம் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. வாங்க நம்ம என்னெல்லாம் தந்திருக்காங்கன்னு பார்ப்போம். நம்ம ஊர் அசோகா கட்டப்பையில் அழகாக அன்னைக்கு சுற்றி கொடுத்துட்டு போயிருக்கான். என்ன பாசம் பார்த்தீங்களா நம்ம மேலே. அம்மா நீங்கள் வந்துட்டு அப்புறம் வந்துட்டு நிறைய பேர் வந்து சொல்வீங்க, நீங்கள் வந்து ஃபாரினில் இருக்கீங்க உங்களுக்கு என்னப்பா அப்படி இப்படின்லாம் சொல்வீங்க. அப்போல்லாம் சொல்லாதீங்க, ஏன்னா நாங்களே பாவம் கஷ்டப்பட்டுருக்கேன். ஏன்னா அப்புறம் நிறையா வீடியோ ஏன் போடலை, அதுக்கு ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா எனக்கு வந்துட்டு டைம் இல்லை. முன்னாடி எனக்கு வந்து சமையல் பண்ணணும், பாத்திரம் கழுவணும், துணி துவைக்கணும், வீடு தூக்கணும், இதெல்லாம் என் வேலையாகவே கிடையாது. ஆனால் இப்போ அதெல்லாம் என் வேலை, இதெல்லாம் நான் செய்யணும், சமைக்கணும், இதெல்லாம் என் வேலையாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் செஞ்சிட்ருக்கோம். என்னடே இது, நம்மளுக்கு வந்து சர்ப்ரைஸ் கிஃப்டா பாருங்களேன். இதையும் கொடுத்து விட்ருக்காங்க நம்ம வீட்டில், பார்த்துக்கோங்க. இது வந்து இப்போ ரீசெண்டாக எல்லோரும் தம் ப்ரிண்டில் வந்துட்டு வச்சு ஒட்டுறாங்கல்ல, அந்த மாதிரி உள்ளது. என்றும் உனக்காக குட்டி பிள்ளை சைக்கோ, சைக்கோ வேறு யாரும் கிடையாது, நான் தான் சைக்கோ அப்படின்னு என் வீட்டுக்கார் சொல்கிறாரு. அதனால் அந்த நேம் போட்டு வாங்கியிருக்கு, அது எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கும் போல். அதையும் கொடுத்து விட்ருக்காங்க. இதெல்லாம் நான் கேட்கவே இல்லை எங்கள் வீட்டில். அது வந்து நான் வந்து ராம் ஃபேஷன் ஹப் அப்படிங்கிற இன்ஸ்டா பேஜில் தான் ஆர்டர் போட்டு வாங்கினேன். தென் இந்த டெக்கரேஷன்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் ஒரு க்ரீன் செட்டப் போட்டு வச்சுருக்கேன்னா, அதில் வந்து இந்த மாதிரி கலர் கலராக தொங்க விடுறதுக்கு கேட்டிருந்தேன். ஸோ அதுவும் கொடுத்து விட்ருக்காங்க. தென் அம்மா, ஓ இதான் என் ஹஸ்பண்ட் கெடுத்த சட்டையா, இதான் என் ஹஸ்பண்ட் கெடுத்த சட்டையும் வேஸ்டியும். ஏன்னா எனக்கு ரோஸ் கலர் தான், அதனால தான் அவருக்கும் அதே கலரு. எங்கள் அம்மா நிறைய கொடுத்துட்ருக்காங்களே. இது வந்து எங்கள் மாமியார் வீட்டில் வாங்கி கொடுத்துட்டது. அது வந்துட்டு என் மாமியார் வீட்டில் கொடுத்துட்டது அங்கே இருந்துச்சுல்லா, அதை வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வரலாம். அந்த திங்ஸில் பாதி கெட்டு போகாத திங்ஸ்லாம் எங்கள் அம்மா கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ இது அங்கே உள்ளது. தென் வாட் இஸ் திஸ், எங்கள் அம்மா கேட்காததெல்லாம் வாங்கி கொடுத்துட்ருக்காங்களே, என்ன வசதியமாக இருக்கும்னு தெரியலையே. ஹேண்ட் க்ளவுஸ், ஏன்னா பிள்ளை கை கருப்பாயிரும் பார்த்தீங்களா. ஏன்னா பிள்ளை இப்போ காட்லேயும் மேட்லேயும் தானே வேலை பார்த்துது. வீட்டில் பாத்திரம் கழுவி கொடுத்துட்ருக்கேன், இதுக்கு ஹேண்ட் க்ளவுஸ் வேறு கொடுத்துட்ருக்கீங்க, ரொம்ப நன்றி. அடுத்து வாட் இஸ் திஸ், நான் நினைக்கிறேன் தீபாவளி பலகாரம். தீபாவளி பலகாரம் என்னது தெரியுமா, அதிரசம். எங்கள் வீட்டிலேருந்து தீபாவளிக்கு அதிரசம் கொடுத்துட்ருக்காங்க எனக்கு. அதுக்கப்புறம் எங்கள் கொண்டு வந்தோம்னா அந்த அண்ணனுக்கும் கொடுத்துருங்கம்மான்னு சொன்னேன், அதனால் அவனுக்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் என்னோடய தீபாவளி சாரி, பிங்க் கலர் சாரி. நான் சொன்னேன்ல எனக்கு பிங்க் கலர் சாரி தான் இருக்கும் அப்படின்ட்டு. இதுதான் என்னுடைய தீபாவளி சாரி. எப்படி இருக்குது பார்க்க, அழகாக இருக்குன்னா. எப்படியும் எனக்கு வந்து இந்த தீபாவளி அன்றைக்கி, ஏன்னா எங்கள் கத்தாரில் வந்து தீபாவளிக்கு வெடிலாம் போடக்கூடாது, அப்புறம் எனக்கு வந்து சாமி கும்பிட்றதை பற்றி கொஞ்சம் நிறைய தெரியாது. அதனால் இன்றைக்கி சரஸ்வதி பூஜையாக ஆயுத பூஜை செகண்ட் டே, அப்போ எனக்கு அது எதுவும் தெரியாது. அதனால் எங்கள் வீட்டில் எதுவுமே நான் பண்ணலை. ஸோ எங்கள் அம்மா சமையல் பண்ணியிருப்பாங்க, வீட்டில் சுண்டலை வச்சுருப்பாங்க, அது அப்படி இருக்கும். இது என்னோடய பிளேசர், பிளேசருக்கு வந்த கொடுமையை பார்த்தியாப்பா, இப்படி அனுப்பிவிட்ருக்கீங்களப்பா. இது வந்து என் பிளேசர். இதுதான் மக்களே, நீங்கள் எல்லோரும் வந்து எனக்கு சம்பாதிச்சு பண்ணி கொடுத்த அந்த 1 lakh வந்ததும் கொடுத்த சில்வர் ப்ளே பட்டன். இவன் 1 million வந்ததும் நம்மளுக்கு வந்து கோல்டு ப்ளே பட்டன் வந்துடும். ஸோ நம்ம கோல்டு ப்ளே பட்டனுக்காக வெயிட் பண்ணலாம். இந்த சில்வர் ப்ளே பட்டனுக்காக தான் எங்கள் அம்மாட்ட யாத்தையாக கொடுத்து விடுங்கன்னு சொன்னேன். பக்கத்து ஒரு அண்ணனாக போச்சுட்டு எங்கள் அம்மா வீட்டில் என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் கொடுத்து விட்டாச்சு. ரெண்டாவது முறுக்கு, முறுக்கு கை சுத்து முறுக்கு சப்பி வந்திருக்கு. ஸோ இதை வந்து நம்ம காஃபியில் போட்டு குடிக்கலாம். நான்லாம் வந்து முறுக்குக்குள்ளே காஃபி போட்டு முறுக்குக்குள்ளே போட்டு இப்படிலாம் குடிப்பேன். அப்புறம் இது வந்துட்டு எங்கள் மாமியார் வீட்டில் என் ஹஸ்பண்டுக்கு கொடுத்தது. இது வந்து எங்கள் அவர் கொண்டு வரணும்னு எடுத்து வச்சுருந்தார், நான் தான் வந்து வெயிட் லக்கேஜ் அதிகமாயிட்டுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணி விட்டுட்டேன். ஸோ அது எல்லாம் வந்திருக்குது இன்றைக்கி தான்.
அப்புறம் இது வந்து பாச்சாச்சா பீஸ். இது வந்து யார் வாங்கிட்டு வந்தானா, அந்த அண்ணன் தான் வாங்கிட்டு வந்தாங்க. ஏன்னா இங்கே வந்துட்டு கட்டில் படுத்தேனா கட்டில் கீழே வந்து அன்னைக்கு உடஞ்சிருச்சு. அதுக்கு காரணம் என்னென்னா, கட்டில் இங்கேயும் இங்கேயும் விளாண்டு டபக் டபக்கு சண்டையை போட்டு கட்டிலே உடஞ்சிருச்சு. அதனால் இப்போ பெட்டு கீழே கிடக்குதா. அப்போ காக்ரோச் நிறையா வந்துச்சா, அது வந்து எனக்கு அடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கையெல்லாம் ரெட்டாயிட்டு. அப்போ தான் எங்கள் அம்மா வேறு திங்ஸ் கொடுத்து விட்டாங்க அடுத்த நாள். அதனால் அந்த அண்ணன்ட்ட என்ன எனக்கு வந்து சாப்பீஸ் மட்டும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். ஒரு அஞ்சு சாப்பீஸ் வாங்கிட்டு வந்திருக்கான். ரொம்ப நல்ல மனசு பார்த்தீங்களா, எனக்காக எல்லாம் கொண்டு வந்திருக்கான். ஓ மை காட், இது வந்துட்டு காட்ட மாட்டேன். இது வந்து என் ஹஸ்பண்டுக்கு வந்திருக்கு. தென் இது வந்து நம்ம சேலை வச்சுருக்கோம்ல, சேலைக்கு சட்டை தைக்கணும்ல, நான் வச்சு சேலையே கட்ட மாட்டேன். எங்கள் அம்மா இதெல்லாம் கொடுத்து விட்டுருக்காங்க பாருங்களேன். ஓ மை காட், ஒர்க் ஹார்ட் இன் சைலன்ஸ், லெட் சக்ஸஸ் மேக் த நாய்ஸ். பாருங்களேன், நம்ம வந்து ஒர்க் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ஆனால் அதை சைலண்டாக பண்ணணும். நம்மளோட சக்ஸஸ் தான் வந்து வெளி உலகத்தை நம்ம யாருன்னு சொல்லும் அப்படிங்கிற ஒரு அழகான வால் போர்டு ஒன்று எனக்கு தந்து விட்ருக்காங்க. அழகாக இதை எந்த வாலில் தொங்க விடுறது, இங்கே ஆணி அடித்தா எவன் கற்றுவானுங்க. ஸோ இதை எங்கேயா பார்த்து தொங்க விடுவேன். இது தாங்க உண்மை. நம்ம வந்து நம்ம வேலையை பார்க்கணும். ஆண்டவராக பார்த்து நம்மளுக்கு வந்து நல்ல இதை தருவார். தென் இந்த அஞ்சால் பொடி, அஞ்சால் பொடி எதுக்கு, நம்மளுக்கு அடிக்கடி சளி பிடிக்கும், காய்ச்சல் வரும், கிளைமேட் சேஞ்ச் ஆகுதுல்ல, அதுக்காக வந்திருக்கு. ஆனால் இது எங்கள் வீட்டில் உள்ளது இல்லைங்க, இது எங்கள் மாமியார் வீட்டில் உள்ளது. ஸோ அந்த பக்கம் தென் நூல்கண்டு. இந்த நூல்கண்டெல்லாம் எதுக்காக வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பெரிய டெய்லருங்க. நான் பத்தாம் கிளாஸ் படித்தப்போவே எங்கள் அம்மா வந்துட்டு டெய்லரிங் கிளாஸ் அனுப்பிட்டாங்க. நான் சின்ன வயசுலேருந்து ஒவ்வொரு கிளாஸ் ஒவ்வொரு லீவில் ஏதாவது ஒன்று படிச்சிருவேன். அப்படி படித்ததுனால நான் ஒரு டெய்லர்னு ஒரு நாள் ஒரு கதை விட்டேன்னா, அதை நம்பி என் வீட்டுக்கார் வந்து ஒரு புது டெய்லரிங் மிஷின் வாங்கி வீட்டில் வச்சிட்டாரு. ஸோ அந்த டெய்லரிங் மிஷினில் நான் தைப்பேன், எனக்கு தேவையான ட்ரெஸ்லாம் நானே கஸ்டமைஸ் பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு சொன்னேன். அதை நம்பி வீட்டுக்கு டெய்லரிங் மிஷின் வந்துச்சு. ஆனால் இங்கே ஒரு டெய்லரிங் நூல் வந்துட்டு ஒரு நூல் வந்து நாலு ரியால்னு நம்ம ஒரு காசு கம்பேர் பண்ணிங்கன்னா 100 ரூபா கிட்ட வரும். 100 ரூபா கொடுத்தேன்னா ஒரு நூல்கண்டு வாங்குவானா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் சொன்னேன்னா, எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் தெரியும் நான் ஒரு பெரிய சோம்பேறி பிள்ளை, அதனால் ரொம்ப வேலை பார்க்க மாட்டேன் அப்படின்ட்டு. அதனால் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு நூல் வாங்கி கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு கலரில். ஸோ இதெல்லாம் தான் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு வந்த திங்ஸ், வீட்டிலேருந்து கொடுத்துட்ட திங்ஸ். தென் இதெல்லாம் வந்துட்டு நான் எங்கள் வீட்டில் அந்த பக்கம் வந்து ஒரு க்ரீன் செட்டப் வச்சுருக்கேன்ல, அதில் வந்து தொங்க விட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அப்புறம் வந்து ஹோம் டூர் வந்து இன்னும் கொஞ்ச நாளில் போட்டு காட்டுறேன். ஹோம் கொஞ்சம் செட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கத்தாரில் வந்து வீட்டு வாடகை மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு 100,000 மேலே. அப்புறம் நம்ம வந்து 50,000, 60,000, 70,000 இப்படியெல்லாம் தான் வீட்டு வாடகை இருக்கும். அப்போது நான் வந்து என்னென்னா, இவ்வளோ நாள் வந்து நான் ஒரு ஊதாரியாக செலவு பண்ணிட்டுருந்ததுனால எனக்கு வந்துட்டு காசோட அருமைகள் வந்து கொஞ்சம் தான் தெரியும். அப்போ வந்துட்டு ரொம்ப தெரியல. அதனால் வீடு வந்து ரொம்ப எனக்கு லக்ஸரியாக வேணும், அப்படி வேணும் இப்படி வேணும்ன்ட்டு ரொம்ப செலவு பண்ணி வீட்டெலாம் வந்து வாடகை கொடுத்து இருந்தேன். ஆனால் இப்போ தான் வந்துட்டு கணவன் மனைவி அப்படிங்கிற ஒரு வாழ்க்கைக்கு வந்தால் பணம் சேமித்து வைக்கணும், பணத்தை எதில் அன்வான்டாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சதில், அன்வான்டாக ஸ்பெண்ட் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சதில், கத்தாரை பொறுத்தவரையில் வீட்டு வாடகையில் மட்டும் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் இப்போ வந்துட்டு நான் இருக்கிற வீடு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடியோ வீடு தான். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த பக்கம் ஒரு ரூம் இருக்கா, இது வந்துட்டு என்னோடய பெட்ரூம் இது தான், என்னோடய ஹால் இது தான், அதுக்கப்புறம் அந்த பக்கம் கிச்சன் நல்லா பெரிய கிச்சன், அதுக்கப்புறம் எனக்கு வெளியே துணிக்காய் போடுற இடம், அதுக்கப்புறம் அது இதுன்னு எல்லாமே இருக்குது. ஸோ ரெண்டு பேர் வாழ்கிறதுக்கு தேவையான ரூம் நம்மகிட்ட இருக்குது, இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வாடகை கொடுத்துருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டுருக்கேன். அதுக்கப்புறம் நம்மளோட அடுத்த அப்கமிங் வீடியோஸில் நம்ம வந்து பார்க்கலாம். அப்புறம் நான் வந்து கத்தாரில் வந்து டாஸ்க் மாதிரி ஒன்று கண்டக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ அதுக்கு வந்து நிறைய பேர் வந்து நல்ல ஆதரவு, நிறைய பேர் வந்து எதிர்ப்பு. லைக் எதிர்ப்பு மீன்ஸ் என்ன மாதிரி எதிர்ப்புன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எல்லோரும் இங்கே சம்பாத்தியம் பண்ண தான் வந்திருக்கோம், நாங்கள் ஒன்றும் இங்கே பிச்சை எடுக்கலை, நாங்கள் நல்லா சம்பாத்தியம் பண்ணுறோம், நாங்கள் எதுக்கு இந்த டாஸ்க்கரை போய் எடுக்கணும், நான் இன்னும் சம்பாத்தியம் பண்ணுறவங்க யாரையும் போய் டாஸ்கில் விளையாண்டு காசை போய் எடுத்துகிட்டு வாங்க, உங்களுக்கு காசு தரேன்னு சொல்லலை. கஷ்டப்படுற யாரோ ஒருத்தர் அவங்க அவங்களோட மைண்ட் ரிலாக்ஸ்க்காக கண்டிப்பாக வந்துட்டு கத்தாரில். இப்போ நான் வந்து எங்கள் வீடு இந்தா இருக்குது, இந்த செவத்தை நான் பார்த்துருப்பேன், எனக்கு தெரியும் இந்த தெருவில் நான் அடிக்கடி போயிட்டு வந்திருப்பேன், இந்த செவத்தை நான் பார்த்துருப்பேன், இந்த செவத்தில் நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக அதை யாரோ ஒருத்தர் எடுப்பாங்க. எடுத்து எனக்கு மெசேஜ் பண்ணால் அவங்களுக்கு நான் அனுப்பி கொடுக்க போகிறேன், காசு கொடுக்க போகிறேன். காரில் நான் வந்து ஒட்டியிருந்ததுலாம் அப்போ வந்து அந்த பையன் வந்துட்டு அவங்க கேட்டாங்க, நாங்கள் வந்து லேபர் கேம்ப், எங்களால் வந்துட்டு சாண்ட்விச் மேக்கர்லாம் யூஸ் பண்ண முடியாது, எங்கள்கிட்ட குக்கர் வாங்கித்தாங்க அப்படின்னு கேட்டாங்க. 1 இல்லை 2 குக்கர் வாங்கி கொடுத்தேன், ஏன்னா அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால் அந்த டாஸ்க் வந்து எதிர்க்கிற எதிரிகளுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யூஸ் இல்லாமல் இருக்கலாம், யாரோ ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அதனால் ரன் பண்ணுவோம்னு நினச்சிருக்கேன். ஆனால் ரன் பண்ணுவேனா இல்லையான்னு தெரியலை, பார்ப்போம். அதுக்கப்புறம் மொபைல் டாஸ்க்கோட வின்னர் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்சார் கேர்ள்ல என்னை பார்த்து ஒருத்தர் வந்து அந்த வாரம் ஃபுல்லாக என்னை நிறைய இடத்துல நிறைய பேர் பார்த்தாங்க, ஆனால் யாருமே என்ற நோட் வாங்கி எழுதவே இல்லை. நேம் ஒரே ஒருத்தர் அன்சார் கேர்ள்ல அவங்க நேமு ஃபோன் நம்பர்லாம் எழுதி தந்துட்டு போனாங்க. சரி, அவங்க தான் வின்னர், நான் முன்னாடி டிசைட் பண்ணிட்டேன். ஆனால் அவங்க என்னை ஃபாலோ பண்ணாங்களான்னு ஒரு வார்த்தை கேட்பேன்னு சொல்லி நான் கேட்கவே இல்லை. அப்புறம் சரி வீடியோ போடலாம், எப்படி அந்த வின்னர், ஏன்னா வின்னருக்கு மட்டும்தானே தெரியும் அன்சார் கேர்ள்ல யார் என்ற நம்பர் வந்து எழுதி கொடுத்தான்னு, அவங்களே வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நினப்பில் வீடியோ போட்டு விட்டேன். அவங்க வந்து அதே மாதிரி மெசேஜ்லாம் பண்ணாங்க, நான் வந்து அட்டாச் பண்ணி காட்டுறேன். வீடியோ கால் ஒரு ரெண்டு அந்த மாதிரி இருக்கும். அப்போ ரிப்ளை பண்ணும்போது அவங்க என்ன ஃபாலோ பண்ணலை, நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதனால் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணலை அப்படின்னு. அடுத்து கொஞ்ச நேரத்தில் விடிஞ்சதும் அவங்க எனக்கு ஃபாலோ பண்ணி ஒரு விதம் அனுப்பி விட்டாங்க. அதனால் இப்போ தான் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கேன் என்ன, அப்போ அதுக்கு அவங்க ரிப்ளையே இல்லை. ஸோ அதனால் டாஸ்க் வின்னர்ஸ்க்கு நம்ம ஃபாலோ பண்ணாதனாலே கொடுக்க முடியும். ஸோ அதனால் என்ன ஃபாலோ பண்ணியிருந்தால் கண்டிப்பாக கொடுத்துருப்பேன். இப்போ டாஸ்க் ஃபோர் என்ன கண்டக்ட் பண்ணேன் அப்படின்னு துமாமா ஏரியா தான். நிறைய பேர் வந்து அந்த இடத்த போய் பார்த்து ஃபோட்டோலாம் எடுத்து அனுப்பிட்டீங்க, ஓகே. ஆனால் அங்கே வச்சுட்டு போன டாஸ்க் பேப்பரை எனக்கு வந்து இன்னும் யாரும் எடுத்து ஃபோட்டோ அனுப்பவே இல்லை. பேப்பரில் அங்கே உட்காந்துருந்த அந்த நான் ஓட்ட டபுள் சைடு செல்லோடப்பு, கொஞ்சம் பேர் ஃபோட்டோ எடுத்ததில் டபுள் சைடு செல்லோடப் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பேர் எடுத்த ஃபோட்டோஸில் டபுள் சைடு செல்லோடப் கூட இல்லை. நிறைய பேர் எனக்கு எடுத்து அனுப்பி விட்டுருந்தீங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ யாரோ ஒருத்தர் ஃபஸ்ட்டு போய் எடுத்துட்டீங்க, ஆனால் எடுத்தவங்க யாராக இருந்தாலும் சரி அந்த அதை ஃபோட்டோ எனக்கு அனுப்பி விடுங்க. அப்போ தான் அடுத்த வாரத்துக்குள்ளே நம்ம வந்து 500 ரியால் வந்து கையில் கொடுக்க முடியும். தென் அதை தொடர்ந்து நம்மக்கிட்ட இன்னொரு கிவ்அவே வேறு ஒன்று இருக்குது, குரோம் புக் கிவ்அவே. அது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 1ஆம் தேதி அந்த குரோம் புக் கொடுக்க போகிறோம். அதுக்கு நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் என்னோட பேஜும் டெக் டீல் அப்படிங்கிற அந்த ரெண்டு பேஜும் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கணும். உங்களோட 3 ஃப்ரெண்ட்ஸை கமெண்டில் ஷேர் பண்ணி கமெண்டில் டேக் பண்ணியிருக்கணும். அந்த 3 ஃப்ரெண்ட்ஸையும் எங்களை ஃபாலோ பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரேண்டம் வின்னர்ஸ்க்கு ஓவரால் இந்தியா தமிழ்நாடு நீங்கள் எங்கே வேணால் இருந்துட்டு போங்க, பட் எங்களை ஃபாலோ பண்ணியிருக்கணும். இங்கே நாங்கள் சொன்ன இந்த 3 ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு அழகான குரோம் புக் கிடைக்கும். ஸோ அதையும் நான் வந்து வீடியோ அட்டாச் பண்ணுற பார்த்துக்கோங்க. அவ்வளவு நாங்கள் அப்புறம் தீபாவளிக்கு வந்த ஸ்நாக்ஸ் வந்து இந்த 2 தான். நான் எங்கள் வீட்டில் வந்து நிறைய வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன், பட் 2 தான் கொடுத்து விட்டாங்க. அது எக்ஸ்பெக்ட்லாம் பண்ணலாதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் 5 கிலோ தான் கொண்டு வர சொல்லியிருந்தான். நான் அதனால் எங்கள் வீட்டில் 5 கிலோ கொடுத்து விடுங்கன்னு சொன்னேன். இந்த பிளேசரே வந்துட்டு அவனை போட்டுட்டு அவன் வந்து உள்ள 5 கிலோக்கு மேலே ஆகிட்டுனா அவனை போட்டுட்டு வர சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ அதை அவன் தான் போட்டு வந்தான் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் சரி ஓகே. அப்புறம் அவனை வந்து அவன் இவன் பேசுதேன் நினைக்க வேண்டாம், என்னோட 1 வயசு கூட, எங்கள் காலேஜ் சீனியர் அண்ணன் தான், பக்கத்து ஊர் தான், வடலி வேலை. நாங்கள் எல்லோரும் ஒரே காலேஜ் பஸ் தான். அப்போ வந்துட்டு அப்படியே நாங்கள் பழகிட்டேன் சின்ன பிள்ளையிலேருந்து. அப்புறம் நான் மற்றவங்களுக்குலாம் நல்ல மரியாதை தான் கொடுப்பேன். இந்த மாதிரி நாங்கள் ஃபஸ்ட்டே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் மரியாதைங்கிறது எதிர்பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அவளை நாங்கள் இந்த மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் கத்தாரில் உள்ள நிறைய அப்டேட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டாட்டா. ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரியா, ஏன்னா நம்ம இப்போ வந்து யூடியூப்பில் தான் பேசிகிட்டு இருக்கோம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாட்டா.